நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கள்ளக்காதலியை உயிருடன் எரித்து கொலை செய்த டிரைவரை போலீசார் இப்போது கைது செய்துள்ளார்கள். என்ன விவரம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே இருக்கக்கூடிய கஸ்பா ஐயலூரை சேர்ந்த செந்தில்மணி, இவர் ஒரு டிரைவர். இவருடைய மனைவி ரஞ்சிதா, வயது 26. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் கடந்த 29 தேதி அன்று மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்ற ரஞ்சிதா அதன் பிறகு வீடு திரும்பவில்லையாம். இதை பற்றி பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சிதாவின் தந்தை முருகேசன் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஞ்சிதாவை தேடி வந்தனர். ரஞ்சிதாவின் செல்போனினை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே இருக்கக்கூடிய 6 புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ்குமார், அவருக்கு வயது 30, இவருடன் ரஞ்சிதா அடிக்கடி செல்போனில் பேசியது தெரிய வந்தது. டிரைவரான ராஜ்குமாருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ராஜ்குமாரை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது, ராஜ்குமார் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் எனக்கும் ரஞ்சிதாவுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்தது. நாங்கள் அடிக்கடி செல்போனில் பேசி வந்தோம். கடந்த 29 தேதி ரஞ்சிதாவுடன் வேடசந்தூர் அருகே காட்டுப்பதிக்கு சென்றேன். அங்கு வைத்து எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. அப்போதுதான் நான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ரஞ்சிதா மீது ஊற்றி உடலில் தீ வைத்து எரித்து கொன்றுவிட்டேன் என்றார். ராஜ்குமாரின் வாக்குமூலத்தை அடுத்து குறிப்பிட்ட காட்டுப்பகுதிக்கு சென்று தடயங்களை போலீசார் சேகரித்துள்ளார்கள். இந்த கொலையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.